ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹாலிவுட் ஃப்ரிக் சேனல் ஹோஸ்ட் சக்தி. இந்த எபிசோடில் நாம 2011 ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் கிரைம் ட்ராமாவாக ரிலீஸ் ஆன பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சீரீஸோட ரிவ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்டோஃபர் நோலனோட பிரதரான ஜோனத்தன் நோலன் தான் இந்த சீரீஸோட டைரக்டர். இவர் ஆல்ரெடி வெஸ்ட் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு சீரீஸையும் எடுத்திருக்கிறாரு. ஸோ அந்த சீரீஸோட ரிவ்யூவை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி கிறிஸ்டோஃபர் நோலன் கூட சேர்ந்து நிறைய மூவிலையும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, இப்போ இந்த ஜோனத்தன் நோலன் எடுத்த பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சீரீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஹாலிவுட் மார்வல் டிசி சீரீஸ் இது மேலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சீரீஸோட பிளாட்டை பற்றி பார்க்கலாம். ஹேரால்டு ஃபின்ச் அப்படிங்கிற ஒரு பில்லியனர் இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர். இவர் வந்து இந்த ஹேக்கிங், கோடிங் இதிலலாம் பூந்து விளையாடுவார். அந்த அளவுக்கு இவருக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் அதிகம். சிம்பிளாக இவரை கம்ப்யூட்டர் கார்டனே சொல்லலாம். இந்த ஹேரால்டு வந்து கவர்மெண்ட்டுக்காக ஒரு மிஷின், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிக்கிறாரு. அந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கெல்லாம் முன்னாடியே வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லிடும். ஆல்சோ இந்த மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா, இண்டிவிஜுவல் கிரைம்ஸ், அதாவது தனிநபர் கொலை இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களையும் கண்டுபிடிக்குது. பட் இவங்க இந்த மிஷினை கிரியேட் பண்ணது வந்து மிலிட்ரியில் அந்த டெரரிஸ்ட் அட்டாக் வர்றதை முன்னாடியே தெரிஞ்சு அதை தடுக்கிறதுக்காக. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் எல்லாம் பிரிடிக்ட் பண்ணதுல அதெல்லாம் இர்ரெலெவன்ட் அப்படினு சொல்லி அந்த டேட்டாவலாம் ஹேரால்ட டெலீட் பண்ண சொல்றாங்க. ஹேரால்டுக்கு வந்து அவரோட கண்டுபிடிப்பான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அவரே தப்பா யூஸ் பண்ற மாதிரி தோணுது. சோ அதனால இவர் வெளிய வந்தறாரு. வெளிய வந்து ஹீரோவான ஜான்ரீஸ் மீட் பண்றாரு. ஜான்ரீஸ் யாரு அப்படினு பாத்தீங்கன்னா, சிஏஏல ஒரு எக்ஸ் சோல்ஜரா இருந்தவர். இவர் வந்து கவர்மெண்ட் செத்துட்டே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ இவருக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. தி ஜான்ரீஸ் வந்து இப்ப லோன்லியா தனியா சுத்திட்டு இவருக்கிட்ட ஹேரால்டு வந்து இந்த மாதிரி பீப்புள் சாகிறது வந்து எனக்கு முன்னாடியே தெரியும். அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவரை வேலைக்கு சேர்க்கிறாரு. ஜான்ரீஸ் வந்து ஹேரால்டு சொல்றதா ஃபர்ஸ்ட் நம்பல அப்படின்னாலுமே அவர் சொன்ன மாதிரியே ஒரு கிரைம் நடக்கும்போது ஜான்ரீஸ் நம்புறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஜான்ரீஸும் ஹேரால்டும் சேர்ந்து அந்த ஏஐ சொல்ற இன்ஃபர்மேஷனை வச்சு இன்னசன்ட் மக்களை எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றது தான் இந்த
பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த டீம் ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஒரு பக்கம் இவங்களை தேடும். ஸோ போலீஸ் ஒரு பக்கம், கிரிமினல்ஸ் ஒரு பக்கம் அப்படின்னு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. சீசன் த்ரீலலாம் ஏஐ வெர்சஸ் ஏஐ அப்படின்னு ஒரு ஃபைட் போகும். ஸோ அது என்னன்னா, இவங்க கண்டுபிடிச்ச அந்த ஏஐக்கும் ஆப்போசிட்ல கவர்மெண்ட்ல ஒரு வில்லன் சைடு இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு ஏஐயை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஏஐ வந்து இவங்களோட ஏஐயை அழிக்க பார்க்கும். ஸோ அந்த ஃபைட்டெல்லாம் செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். இந்த சீரீஸே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு சைஃபை சீரியஸ் மாதிரி ஆரம்பிச்சு நடுவில் அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறத செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. ஃபுல்லாக ஆக்ஷன் பேக் தான். ப்ரோ ஏஐ மிஷன் அப்படின்னா என்ன, சிட்டி ரோபோ மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லை. இது வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைஸுமே இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு கட்டுப்படுத்தும். அதாவது சிசிடிவி கேமரா, கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப், மொபைல்ஸ், இந்த மாதிரி எல்லா டிவைஸிலுமே இந்த ப்ரோக்ராம் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த சீரீஸோட பாசிட்டிவ்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்க்ரீன் பிளே என்னதான் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும், செகண்ட் சீசன்லேருந்து ஃபைனல் சீசன் வரைக்கும் செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஏன் ஸ்லோவாக போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளீன் சேவான ஸ்டோரியை வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் சீசனில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஒரு எபிசோடலையும் ஒரு ஒரு கிரைம் நடக்கும், அதை வந்துட்டு இவங்க போய் தடுக்கிறது தான் அந்த ஃபர்ஸ்ட் சீசனோட ஸ்டோரி. பட் செகண்ட் சீசன்லேருந்து தான் அந்த உண்மையான ஆக்ஷன் பேக்கே ஆரம்பிக்கும். அந்த ஏஐ வெர்சஸ் ஏஐ ஃபைட்டு, கவர்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் உள்ள பிரச்சனை,
இந்த மாதிரி ஏகப்பட்ட பாலிடிக்ஸை உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சீசனை எப்படியாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் சீசன்லேருந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணிவிடுவீங்க. அதே மாதிரி அந்த ஏஐக்கும் இவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு, அந்த ஏஐ வந்துட்டு இவங்கள்ட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணால் ஒரு வாய்ஸ் வரும்ல, அதை வச்சு தான் இப்போலாம் மீம் கூட கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ஸில் தான் அந்த ஏஐ வந்துட்டு இவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணோம். கம்யூனிகேட் பண்ணோம் மீன்ஸ் ஒரு சில வேர்டு மட்டும் தான் சொல்லும், அப்படியே நார்மலாலாம் பேசாது, எதுல இருந்து வேணாலும் கம்யூனிகேட் பண்ணும். திடீர்னு ஒரு பப்ளிக் பூத்தில் கால் வரும், ஸோ அதுல இருந்து பேசும். திடீர்னு அவங்களோட மொபைலுக்கு கால் வரும், அதுலேயும் பேசும். இந்த சீரீஸில் எனக்கு பிடிச்ச ஒரு சீன் இருக்குது. அது எந்த சீன் அப்படின்னா, ஹீரோவோட டீம் வந்துட்டு அந்த வில்லன்ஸ் வந்து சுத்து போட்டுருவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஏஐ கால் பண்ணி 7:00, 4:00 இந்த மாதிரி அந்த டைரக்ஷனோட கோட்வேர்டு சொல்லும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ வந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணுவார். ஸோ அந்த சீன் வந்து வேற லெவலில் இருக்கும். அடுத்ததான் வந்து இந்த சீரீஸில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸாக சொல்லி ஆகணும். ஹீரோவோட டீமில் வந்து ஹேரால்டு, ஃபஸ்கோ, கார்ட்டர், ஷா, அப்புறம் ரூட். இந்த ரூட் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அந்த ஏஐயோட டைரக்டாக ஒரு கனெக்ஷன் இருக்கும். இவங்க எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை நல்லா பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, இப்போ ஃபைனலாக இந்த பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற சீரீஸாக பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீசன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் சீசன்லேருந்து தான் இந்த சீரீஸோட அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு சீசனை எப்படியாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் சீசன்லேருந்து நீங்கள் பிஞ்ச் வாட்ச் பண்ணிடுவீங்க. இந்த சீரீஸ் வந்து ஒரு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் சீரியஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் எல்லாரும் மறக்காம இந்த சீரீஸை பாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஜான்விக் மாதிரியான மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த சீரீஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி இந்த சீரீஸை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட் கேரக்டர் யார், இந்த சீரீஸை பற்றினா உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.